வணக்கம், நான் ஃப்ராங்க்லாஃப்ட்லேருந்து ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். ஒரு சில நண்பர்கள் வந்து என்கிட்ட, நீங்கள் என்ன புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க பிஜனை டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்கிட்ட இருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணிட்டுருக்குறேன். ஸோ இது ஒரு புக்கு. இந்த புக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஜனுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் நம்ம எஃபெக்டிவாக கொடுக்கலாங்கிறத பற்றி இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கு பாருங்கள். இதில் வந்து ரேஸுக்கு ஒரு பேர்டுக்கு என்னெல்லாம் முக்கியம், நம்ம அதை ஃபிட்னஸ் ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய இந்த புக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆயில் சீட்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த சீட்ஸில் எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயில் சீட்ஸு அது இது பண்ணுவோங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லா சீட்ஸ்களையும் பற்றியும் டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க. ஓகே, இதை படிக்கும்போது கொஞ்சம் நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். ஃபீட் வந்து என்னென்ன ரேஷியோவில் நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறது ஒரு வெரி குட் புக்கு. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜென்ரிக் புக்கு. இது இதில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா த ஹோமிங் பீஜனுங்கிற புக்கு, ஜார்ஜ் இ ஹவார்ட்ங்கிறவர் எழுதியிருக்கிறார் இந்த புக்கை. இதில் பீஜனை ட்ரைனிங் பண்ணுறது எப்படி, ப்ரீடிங் பண்ணுறது எப்படி, ஃப்ளையிங் பண்ணும்போது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது ஒரு நல்ல புக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால் எழுதப்பட்ட ஒரு புக்கு. இது இதில் வந்து ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட டிசீஸ் என்னென்ன டிசீஸ் எல்லாம் பேர்ட்ஸை அஃபெக்ட் பண்ணோம், அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம், அது மாதிரி டிசீஸு அட்டாக் பண்ணாமல் இதை எப்படி லாப்டை மெயின்டைன் பண்ணலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேஸ்கெட்டிங் பண்ணும்போது வந்து அதை எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாங்கிற மாதிரிலாம் இதில் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு நல்ல புக்கு. அதே மாதிரி லாப்ட்டு பில்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா அந்த லாப்ட்டு எந்த மாதிரி கன்சிடர் பண்ணணும், வெண்டிலேஷன் அது இதெல்லாம் அதெல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க இந்த புக்கு. ஸோ இது ஒரு குட் புக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதர் டேக்ஷன் புஷ்கேன்னு சொல்லிட்டு இவரை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவரோட புக்கை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இவர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இவர் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து நிறைய புக்கு இருக்குது. என்கிட்ட ஒரு 8-9 புக்கு இருக்கும் இவரோட இதில். இப்போ என்கிட்ட 2-3 புக்கு தான் இருக்குது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யங் பேர்டு ரேசிங், யங் பேர்டை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது இதில் சொல்லியிருப்பார். பார்க்க படிக்க நல்லாயிருக்கும் இந்த புக்ஸ் எல்லாம். இதுவும் ஒரு புக்கு, நல்ல இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். யங் பேர்டை எவ்வளவு எஃபெக்டிவ் பண்ணலான்ட்டு இந்த புக்கில் தெரிஞ்சுக்கலாம். ரேசிங் பிஜன் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ், அதுதான் இந்த புக்ஸோட டைட்டில். அடுத்த புக் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆதர் தான். இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 100 டிப்ஸு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பிஜன் ரேஸ் பண்ணும்போது என்னென்னலாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை பண்ணுனா அந்த பேர்டு எவ்வளோ எஃபெக்டிவாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் என்கிறத இந்த புக்கில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ரியலாகவே இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும் இதை படிக்கிறதுக்கு. ஓகே, நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் சீனியர் ஃபேன்சியர்ஸ் வந்து அவங்க டெக்னிக்காக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மாதிரி இப்போ ஃபேன்சியர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக பல வருஷம் வந்து ரேஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. இவங்களுடைய டெக்னிக்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் பேர்டு ரேஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த புக்கு கிடச்சின்னா நீங்கள் பாருங்கள், படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது இந்த புக்கு. இது வந்து ஒரு நல்ல புக்கு. ஹெய்த் மில்லருங்கிறவர் எழுதியிருக்கார் இந்த புக்கு. இதுவும் ரேசிங் பிஜியன்ஸை பற்றி தான் கம்ப்ளீட்டாக, இல்லை ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருப்பார். அது அவரோட ஸ்டார்டிங் டைம்லேருந்து அவர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாருங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்கிறாரு. மோல்டிங் பீரியடில் என்ன பண்ணணும், யங் பேர்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும், அப்புறம் வந்து யங் பேர்டு ரேசிங்க்கு எப்படி பேர்டுகளை ரெடி பண்ணுறது, ஓல்டு பேர்டு ரேசிங்க்கு எப்படி ரெடி பண்ணுறது, ரேஸ் டைமில் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுமாதிரி லாப்டை வந்து எப்படி கிளியராக வச்சுக்கணும் ரேஸ் பேர்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது. இது கிடச்சாலும் இதை வாங்கி படிங்க.
அருமையான புக்கு இது, ரேஷன் பிஜியன்ஸ். கொஞ்சம் பொறுமையாக இருந்து படிக்கணும். இதெல்லாம் படித்தா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விடோகுட்டுன்ட்டு நம்ம ஊரில் நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய பேர் வந்து விடோகுட் ஆடுவேன் சொல்லிட்டு விடோகுட் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் எப்படி ட்ரை பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. விடோகுட் நார்மலாக வந்து கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு நல்லாவே கை கொடுக்கும். ஸோ இந்த புக்கில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. பட் இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் போடணும். அருமையான ஒரு புக்கு, நான் இந்த புக்கை படித்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பட் இதெல்லாம் நம்ம ஊரில் ட்ரை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க வந்து இந்த விடோகுட் ஆடுறவங்க வந்து அது ஒரு ப்ரொஃபஷனாகவே வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் நம்ம வந்து ஹாபியாக வச்சுருக்குறோம், நமக்கு வேறு ப்ரொஃபஷன் வந்து வேறையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டெக்னிக்கெலாம் ஆடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சனலாக என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு வந்து அது வந்து கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த விடோகுட்டெல்லாம் இதில் சொல்லியிருக்க டெக்னிக்கெலாம் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் டெடிக்கேட்டடாக ஒரு பர்சனை போட்டு அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். பட் இதில் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அருமையான புக் இது விடோகுட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எலியாட் லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரோட புக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஒரு ஆள் தான். இதில் வந்து இந்த ரேசிங் பிஜன் ப்ரீட்ஸை பற்றி பேசியிருப்பார் இந்த புக்கில் நல்லா. அப்புறம் லாஃப்ட் டிசைனு, ஃபீடிங்கு, ஹெல்த்தை எப்படி மட்டும் ட்ரைனிங், இது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அதை எழுதியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல புக்கு. அதே மாதிரி இது அடுத்த புக்கு, இது வந்து பிஜன் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட டைட்டில். இதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேசிங்க்கு இது ஒரு பெஸ்ட்டு கைடு. ஓகேவா? இதுவும் அதே எலியாட் லாங்குங்கிற அந்த ஆதர் எழுதுனது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் ரெண்டு வெர்ஷன் இருக்கும், ஒன்று ஓல்டு வெர்ஷன், அன்னொரு ஒன்று லேட்டஸ்ட் வெர்ஷன். நான் ரெண்டு வெர்ஷனுமே நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு புக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆதரோடைய தான், இன்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். பட் லேட்டஸ்ட் புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து, இது வந்து ப்ரீவியஸ் எடிஷன், இது ஓல்டு எடிஷன், 2016-17 நினைக்கிறேன். அந்த டைமில் இந்த புக் வந்தது. ஓகேவா? இப்போ இது லேட்டஸ்ட் எடிஷனில் வந்து நிறைய டாபிக் இருக்கும், 147 பேஜஸ் இருக்கும். அதில் இருக்க அந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டும் இருக்கும், அதுக்கு மேலே அடிஷனல் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த அது வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக நல்லாவே சொல்லியிருப்பார். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அதே இந்த டேக்ஸியன் புஸ்கான அந்த ஆதரோட அதே புக்கு தான், பிஜன் ரேசிங் சொல்லிட்டு. இது வந்து எப்படின்னா நம்ம ரேஸ் டைமில் நம்ம எப்படி நம்ம பேர்ட்ஸை ரெடி பண்ணுறது, நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரேஸ் டைமில் அப்படிங்கிறத இந்த புக்கில் அழகாக சொல்லியிருப்பார். அதனால் வந்து இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை படிங்க. அதே மாதிரி இதில் வந்து நிறைய இந்த என்ன சொல்லியிருப்பாருன்னா, பேர்டை செலக்ட் பண்ணுறதுக்கு செலெக்ஷன் மெத்தடாலஜி, ஒரு பேர்டை ப்ரீட் பண்ணுறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும், ரேஸ் பேர்டு ஷார்ட்டு மிடில் லாங்குக்கெல்லாம் எப்படி இதை செலக்ட் பண்ணுங்கிறத இந்த புக்கில் அழகாக சொல்லியிருப்பார். இது ஒரு பேர்ட் செலெக்ஷனுக்காக அவர் எழுதியிருக்க ஒரு புக்கு. ஓகேவா? அதே மாதிரி ரேஸுக்காக வந்து என்ன மாதிரி பேர்டுகளை நம்ம ப்ரீட் பண்ணுனா நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குங்கிறத இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். பேர்ட் செலெக்ஷனை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் இதில். இந்த புக்கு கிடச்சா படிங்க. அதே மாதிரி ரேஸ் டைமில் நம்ம என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுங்கிறதையும் அதில் ஒரு டிப்ஸ் நிறைய இடங்களில் கொடுத்துருப்பார். அது மாதிரி புக்கு லாலி ப்ரௌன், இது வந்து இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பேர்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணோம், அதுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துன்னா அதை எப்படி ரெடி பண்ணுறது, அப்புறம் வந்து ப்ரீடிங், ரேசிங், காமன் ஜென்ரலாக எல்லாமே இல்லை பேசியிருப்பார். இதுவும் ஒரு நல்ல புக்கு. ஓகே, பட் ஆல்மோஸ்ட் அந்த புக்குகளில் இருக்கிற சில இன்ஃபர்மேஷன் இதில் கவர் ஆகிருக்கும்.
இதுவும் கொஞ்சம் இன்புட்டு ஃபர்தராக நமக்கு கிடைக்கும். மல்டிபிள் புக்கை நம்ம ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் ஒரு பேர்டை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, ஹேண்டில் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணுறது, ப்ரீடிங் கதை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு லாங் டிஸ்டன்ஸுக்கெல்லாம் என்ன மாதிரி பாடி ப்ரொஃபைல் இருக்கணும், விங் பேட்டர்ன் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து இதில் டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், பாருங்கள் இந்த புக்கு. ஸோ இதை தள்ளி என்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய புக்ஸ்லாம் இருக்குது, பட் அந்த புக்கு எதுவுமே இப்போ என் கையில் இல்லை. நான் நிறைய புக்ஸ்லாம் பிடிஎஃபாக வச்சுருக்கிறேன், என்னுடைய இதில் இருக்கும், லேப்டாப்பில் இருக்கும். ப்ளஸ் வந்து டாக்டர் ஹாலின் வாக்கரோட ஒரு புக்கு, அது ரொம்ப எஃபெக்டிவான புக்கு. அதெல்லாம் நான் இந்தியாவில் வச்சுருக்கேன், நான் இப்போ யூஎஸில் இருக்கிறேன், அதனால் இங்கே மேக்ஸிமம் புக்குலேயும் கையில் இல்லை. எல்லாமே புக்ஸ் வாங்கி வாங்கி படிக்க படிக்க திருப்பி அதை யாராவது ஊருக்கு போகும்போது கொடுத்து விட்ருவேன். ஸோ இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் இப்போ என் கையில் இருக்குது. இதையும் வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்கு வரதாக இருந்ததுன்னா லக்கேஜ் கேரி பண்ண கஷ்டம். ஓகே, இதெல்லாம் ஹெவி வெயிட்டாக இருக்கும். சில புக்ஸ் எல்லாம் கொண்டு வருவேன், சில புக்ஸை இங்கே போட்டுகிட்டே வந்துடுவேன். அதுதான் பிளானு. ஸோ நான் ரீட் பண்ண புக் எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்மோஸ்ட்டு காட்டிட்டேன். இதை தள்ளி உள்ள புக்ஸு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி ஃபோல்டர் ஃபோல்டராக போட்டு வச்சுருக்குறேன். ஸோ இது வந்து என்னுடைய பிஜியனோட நான் இது வரைக்கும் நான் கோத்ரூ பண்ண எல்லா டாக்குமெண்ட்டு, ரேசர் ரிப்போர்ட்டு, என்னுடைய பாடியோட இன்வென்ட்ரி எல்லாமே இதில் லோட் பண்ணி வச்சுருக்குறேன். ப்ளஸ் இது என்னுடைய வெப்சைட்டு, என்னுடைய லாப்ட் வெப்சைட்டு. இது நிறைய பேர் ப்ரௌஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காக தான் நான் வச்சுருக்கேன். என்னுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீடர்ஸ் இன்ஃபர்மேஷன், நான் என்ன பேர்டெல்லாம் ப்ரீட் பண்ணுறேங்கிறத வந்து ஒரு ப்ரீடர்ஸ்ங்கிற பேஜில் போட்டிருக்கிறேன். பட் நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறதுனால என்னுடைய ப்ரீடர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண முடியல. ஒரு ஸ்டாண்டர்டு நல்ல குட் லுக் அண்ட் ஃபீலோடி பேர்டை எடுத்து எல்லாம் அப்லோட் பண்ண முடியல. என் லேப்டாப் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற பையனை வச்சு ஒரு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து அதில் போட்டு வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன், பட் இந்த வெப்சைட்டை நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ்க்கு மேலே நான் அப்டேட்டே பண்ணலை. ஸோ நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு நான் இதெல்லாம் அப்டேட் பண்ணுவேன். ப்ளஸ் இது வந்து என்னுடைய லேப்டாப்போட மானிட்டரிங் சிஸ்டம், கம்ப்ளீட் சிசிடிவி கேமரா போட்டு நான் இங்கே அதை மானிட்டர் பண்ணிட்டுருக்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கேமரா இருக்கும், 360 டிகிரி வியூவில் கம்ப்ளீட் லேப்டாப் வந்து நான் இங்கே டே பண்ண பார்க்க முடியும் என்னால். ஸோ ரேஸ் பேட்ஸ் எல்லாம் வந்து மேலே ரூஃபில் லேண்ட் ஆகும்போது கூட அதை டேரெக்டாக பார்க்க முடியுங்கிறது பேர்டு. இதுதான் உங்களுக்கு கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, இந்த இடத்துல தான் பேர்டு லேண்ட் ஆகும். இதுதான் என்னுடைய லேப்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னுடைய இன்சைடு, இன்சைடு பேர்டு வந்து இது வரக்கூடிய என்ட்ரி ஆகக்கூடிய இது. இல்லை தான் பென்சிங் கிளாக் இதுக்கு அடியில் இருக்குது, கிளாக்கோட ஆண்டனா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய மேல் லேப்டு, ஃப்ளைங் பேர்ட் ரைஸ் பேர்டோட மேல் லேப்டு வியூ. இது என்னுடைய ஃபீமேல் லேப்டோட வியூ. இது எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்குறது லைவில் பார்க்குறீங்க. ஓகே, இது லைவ் வீடியோ. இப்போ அங்கே என்ன ஸ்டேட்டஸ், இப்போ நைட் அங்கே. ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது கம்ப்ளீட் லேப்டாப் மானிட்டரிங்கில் இருக்குது. ஓகே, சர்வேலன்ஸ் வந்து போட்டு நான் பர்ஃபெக்டாக மானிட்டர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்புறம் இது ஒரு லேப்டாப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் டெடிக்கேட்டடாக வந்து ப்ரௌசிங் பர்பஸுக்கு, லைக் இந்த பிஜியன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த லேப்டாப்பில் நான் ஏதாவது பண்ணியாச்சுன்னா ஏதாவது வைரஸ் எதாவது இம்பேக்ட் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு நான் பிஜியனுக்குனே ஒரு லேப்டாப் போட்டு வச்சுருக்கேன், எல்லா ஃபோரமில் லாகின் பண்ணுறதுக்கு, ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், வச்சு இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் எதாவது இருந்ததுன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நிறைய புக்ஸு அதே மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே நிறைய ஃபேன்சர்ஸை அமெரிக்காலையும் காண்டெக்ட் பண்ணி நான் பேசிவிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் கேதர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய வேர்ட்ஸை வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்குது என்ன மாதிரி பே கிளப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிஜியன் ஸ்போர்ட்ஸில் எனக்கு என்னுடைய லேர்னிங் என்னவோ நான் அதை எப்போவும் யாருக்கும் ஷேர் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்புட் ஏதாவது என்கிட்ட தேவைப்பட்டால் எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த ரெண்டு புக்கையும் நான் வீடியோ எடுக்கவும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் தான் கடைசியில் இதை அட்டாச் பண்ணுறேன். இதுவும் வந்து ஒரு சூப்பர் புக்கு, தாதர் டாக்ஸியன்
முஷிகான்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு மூணு புக்கை பார்த்தோம், இதே ஆத்தர் எழுதுனது. இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து அட்வான்ஸ் டெக்னிக்ஸை பற்றி சொல்லியிருப்பார் இந்த புக்கில். அருமையான புக்கு. இதுவும் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் எல்லாமே. ப்ரீடிங்னா என்ன, கிராஸ் ப்ரீடிங்னா என்ன, அதே மாதிரி பேர்ட் செலெக்ஷன்ஸு, கால் எப்படி இருக்கணும், பாடி ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், அதுமாதிரி ஃபர்தரோட இதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் கண்டென்ட் எல்லாம் ஒவ்வொரு புக்கையும் படிக்கும்போது ஒவ்வொரு புக்லேயும் ஒரு சில இன்ஃபர்மேஷனாக அட்வான்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த வெரி குட் புக்கு. இதுவும் என்கிட்ட இருக்குது.